வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கேட்டு தெரிஞ்சிட்ருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். மூட்டு வலி அது சார்ந்த கேள்விகள் பல்வேறு முறை நிறைய பேர் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்ருக்காங்க. பொதுவாக மூட்டு வலி அப்படினால அது வலிக்குது, நம்ம அதுக்கு ஒரு பெயின் கில்லர் போட்டுக்கிட்டா போதும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பெயின் கில்லர் போட்டுக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. அதே போல் பெயின் பாம்பை பூசிக்கிட்டா நமக்கு வலிகள் போயிடும்னு சொல்லிட்டு. ஸோ நாற்பட்டு போக 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 எவ்வளோ பெயின் பாம்பு பூசினாலும் எவ்வளோ பெயின் கில்லர் போட்டாலும் வலி சப்ரஸ் ஆகல அப்படின்றது போது அறுவை சிகிச்சை செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு கூட தள்ளப்படுறாங்கன்னு சொல்லலாம். இந்த மூட்டு வலியை எப்படி இயற்கையாக குணப்படுத்தலாம் அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போது மூட்டு வலிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டனாவே நம்மளுடைய ஒவ்வொரு மூட்டுகள்லையுமே ஏற்படக்கூடிய வலிகள் வந்து நம்ம வந்து வாதம் வந்து அதிகமாகும்போது நமக்கு வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முழங்கால் மூட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய நீ ஜாயிண்ட்ல வந்து நமக்கு பாதிப்பு அதிகமாக ஏற்படும் பொழுது தான் நமக்கு வந்து கீழ்வாதம் அப்படின்னு வந்து சித்த மருத்துவத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. நம்முடைய நீ ஜாயிண்ட் வந்து ரெண்டு மூட்டுகள்லேயும் நமக்கு வந்து வீக்கங்கள் இருக்குது இல்லை வலிகள் வந்து ஏற்படுது அப்படின்னா அதை தான் வந்து நம்ம ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் கீழ்வாதம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போது நம்ம சித்த மருத்துவ முறைப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த வாதப்பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று நாடிகளில் நமக்கு உடல் வந்து மூன்று நாடிகளையுமே சமநிலையில் வந்து இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நார்மலான ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும். அப்படி இல்லை அந்த வாதப்பித்த கப நாடிகளில் நமக்கு வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எந்த நாடி வந்து நமக்கு அதிகமாகுதோ தன்னளவுளை விட வந்து மேலோங்கி இருக்கோ அப்போ வந்து நமக்கு அதற்கேற்ற மாதிரியான ஒரு சில நோய் நிலைகள் வந்து நம்ம உடம்பில் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ இந்த கீழ்வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூட்டுகள் ஏற்படக்கூடிய வலிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு வாதம் வந்து உடலில் வந்து அதிகமாகும். பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் வந்து நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து இருக்கும், செரிமான கோளாறுகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம ப்ராப்பராக கவனிக்காமல் நமக்கு இருந்தோம் அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு வயிற்றுப்பகுதிகளில் ஒரு விதமான உப்புசம் இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இன்னும் உடலில் வந்து நமக்கு அந்த வாதம் வாயு வந்து அதிகமாகும் பொழுது அது போயிட்டு எங்கே வந்து அது வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து வயிறு உப்பூசம், நமக்கு வந்து அடிவயிறு வந்து ஒரு விதமான கணம், இந்த மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும். அடுத்து நமக்கு அந்த கேஸ் வந்து என்ன பண்ணோம், அந்த வாயுக்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம மூட்டுகளை போய் வந்து அங்கே போய் அந்த நம்ம ரெண்டு மூட்டுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த இடைவெளியில் ஸ்பேஸில் போயிட்டு அது வந்து போயிட்டு அழுத்தத்தை வந்து கொடுக்கும்பொழுது அந்த மூட்டு வலிகள் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக வருது. அதனால தான் இது வந்து கீழ்வாத நோய்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மூட்டுகள் ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து நம்ம வந்து வாத நோய்கள்னு சொல்கிறோம். அந்த வாதம் நம்ம உடம்பில் வந்து மேலோங்கி இருக்கிறத நம்ம சமநிலைப்படுத்திட்டோம் அப்படின்னாவே நமக்கு லைஃப் லாங் வந்து மாத்திரைகளோ வந்து வலிக்கான மாத்திரைகளோ இல்லை வந்து தொடர்ந்து நாட்பட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் எக்ஸ்டர்னலாக வந்து ஏதாவது வலி ஆயின்மெண்ட் இந்த மாதிரி வந்து நம்ம அப்ளை பண்ணாமல் அந்த வாதத்தை நம்ம சமநிலைப்படுத்துறதுக்கான உணவு முறைகளும் ஒரு சில திரும்ப திரும்ப நம்ம உடலில் வந்து வாதம் வந்து சேராத மாதிரியான லைஃப் ஸ்டைலும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு இந்த மூட்டு வலிகள் வந்து ஈஸியாக வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம். இப்போது பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எனக்கு வயதாகுது ஏஜ்னால வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மூட்டுகளில் ஒரு விதமான வலிகள் தேய்மானங்கள் இதெல்லாமே வந்து நமக்கு வயது முதிர்வு ஏற்படும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 வயதுக்கு மேலே 60 வயதுக்கு மேலே நமக்கு அந்த மூட்டுகளில் வந்து தேய்மானம் ஏற்படும். அதே மாதிரி நமக்கு அந்த மூட்டுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த இடைவெளி வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்னாலையும் நமக்கு அந்த மூட்டு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது இன்ஜுரி ஆகுது, எங்கேயாவது வந்து நமக்கு அந்த மூட்டுகளில் வந்து அடிப்படுது இல்லை வந்து நமக்கு அந்த மூட்டுகளை சுற்றி இருக்கக்கூடிய தசை நார்களில் அதாவது லிகமெண்டியர்னு சொல்லுவோம் தசைநார்கள் ஏதாவது கிழிவுகள் வந்து ஏற்படுது, நமக்கு மூட்டுகளுக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் வந்து ப்ராப்பராக இல்லை, பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு இல்லை, அந்த ரெண்டு மூட்டுகளுக்கும் ஒரு ரெண்டு எலும்புகளுக்கும் இடையே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஃப்ளூயிட் வந்து இருக்கும், அதாவது சைனோவில் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு திரவம் வந்து இருக்கும் நம்ம மூட்டுகளை வந்து ஈஸியாக மடக்கிறதுக்கு நீட்டுறதுக்கு அதோட மூட்டோடைய வேலைகள் வந்து செய்கிறதுக்கு ஒரு திரவம் வந்து நமக்கு இருக்கும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்காக. அதில் வந்து நமக்கு ஏதாவது குறைபாடு வறண்டு போச்சு, அந்த சைனோவில் ஃப்ளூயிட் வந்து நமக்கு குறைஞ்சிச்சு அப்படின்னாலும் இல்லை ரெண்டு எலும்புகளுக்கு இடையே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு எலும்புக்கும் இன்னொரு எலும்புக்கும் நமக்கு உரசரக்கூடிய தன்மை வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இயற்கையாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எலும்புகள் வந்து முடியக்கூடிய இடங்களில் நமக்கு வந்து ஒரு ஜவ்வு போன்ற பகுதி அதாவது கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு குஷன் மாதிரி வந்து அந்த எலும்புகள் முடியக்கூடிய இடத்துல இருக்கும். அப்போ தான் வந்து நமக்கு மூட்டாக வந்து ஜாயின் பண்ணும்பொழுது இன்னொரு எலும்புகளுக்கு கூட வந்து உறையாமல் வந்து இருக்கிறதுக்காக அந்த ஜவ்வு போன்ற பகுதி வந்து நமக்கு இருக்கும். அந்த ஸ்மூத்தாக அந்த கார்ட்லேஜ்னு சொல்லக்கூடிய அந்த ஜவ்வுகளில் வந்து நமக்கு ஏதாவது கிழிவுகள் வந்து ஏற்பட்டுச்சு, அந்த ஜவ்வுகள் வந்து தேய்மானம் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மூட்டு வலிகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும்.
இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலும் வந்து நமக்கு வயதானவங்களாக இருக்கட்டும் சரி, இல்லை குழந்தைகள்லேருந்து இல்லை யங் பீப்புள் ஒரு 30 வயது 25 வயது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கே வந்து இந்த மூட்டு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அதுக்கு மெயினான ஒரு காரணம்னு பார்த்திங்கன்னா நமக்கு உடல் எடை வந்து அதிகமாக இருக்கிறது. இப்போ நமக்கு ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து இல்லாமல் நம்ம நார்மலாக வந்து பிஎம்ஐ வந்து செக் பண்ணி பார்க்குறோம், நமக்கு ப்ராப்பராக நம்ம நம்மளுடைய வெயிட் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் ஒபிசிட்டியாக இருந்தோம், உடல் எடை வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு ஃபுல் பாடி வெயிட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய முழங்கால் மூட்டு தான் வந்து நம்ம ஃபுல் வெயிட்டையும் வந்து தாங்கக்கூடிய, அதாவது வெயிட் பியரிங் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். அந்த மூட்டுகள் வந்து திரும்ப ரிப்பீட்டடாக வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக போடும்போது, உடல் எடை வந்து அதிகமாக இருக்கும்பொழுது நமக்கு நம்ம டெய்லி வந்து அதுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு மூட்டுகளில் வந்து வலிகள் வந்து அதிகமாகுது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பெரும்பாலும் பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மூட்டு வலிகள் அப்படிங்கும்பொழுது அதிகமாக வந்து பெண்கள் தான் வந்து பாதிப்படைகிறாங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மெனோபாஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முழங்கால் மூட்டு வலிகள் அப்படிங்கிறது இயல்பாகவே பெரும்பாலும் நிறைய பெண்களுக்கு வந்து ஏற்படுது. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். இப்போது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய உடலில் வந்து சுரக்கக்கூடிய அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் லெவல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு மெனோபாஸ் ஆகும்பொழுது, அதாவது மாதவிடாய் நின்ற பிறகு அதோடைய ஹார்மோன் சுரப்பு வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போது நமக்கு இந்த மூட்டு வலிகள் வந்து அதிகமாகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கால்சியம் மெட்டபாலிசம், நமக்கு சுண்ணாம்பு சத்து நடக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து நமக்கு தேவை. அப்போ ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் லெவல் வந்து குறையும் போது, மாதவிடாய் நின்றதுக்கு அப்புறமா நமக்கு குறையும் போது நமக்கு கால்சியம் மெட்டபாலிசம் வந்து ப்ராப்பராக வந்து நடக்காது, சுண்ணாம்பு சத்து குறைபாடுகள் ஏற்படுதும் பொழுதும் நமக்கு இந்த மூட்டுகளில் வந்து வலி அதிகமாகும். அது மாதிரி இந்த மெனோபாஸுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பெண்கள் வந்து உடல் எடை வந்து அதிகமாகும். ஹார்மோனல் சேஞ்சஸ்னால உடல் எடை வந்து அதிகமாகும் போது இந்த முழங்கால் மூட்டு வலிகள் வந்து பெரும்பாலும் பெண்களுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு வந்து தேய்மானங்கள் வந்து ஏற்படுது, இல்லை அந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு குறையுது, உள்ளே இருக்கக்கூடிய அந்த சைனோயில் ஃப்ளூயிட் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்குது, வற்ற ஆரம்பிக்குது அப்படின்னா அதற்கேற்ற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுக்கணும். வெறும் வெளிப்பிரயோகமாக நமக்கு ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ், அதாவது அறிகுறிகள்னு சொல்லக்கூடிய அந்த வலிகள் வந்து ஏற்படுறது, இல்லை மூட்டுகளை சுற்றி வந்து நமக்கு வீக்கம் ஏற்படுறது, ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். மூட்டை நம்ம வந்து டச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாவே நமக்கு ஒரு விதமான வார்ம் சென்சேஷன் வந்து இருக்கும், அதாவது சூடு தன்மை வந்து இருக்கும். அந்த மூட்டை வந்து மடக்கி நீட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஸ்டிஃப்னஸ் வந்து, இப்போ எந்த பொசிஷனில் வந்து வச்சுருக்காங்களோ ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டாங்கன்னா திரும்ப வந்து எந்திரிச்சு நடக்கணும், இல்லை வந்து கீழே இப்போ வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னா திரும்ப அந்த பொசிஷனை வந்து மாற்றணும் அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதாவது வந்து ஒரு விதமான பிடிப்பு தன்மை வந்து இருக்குது, அந்த மூட்டை வந்து மடக்க முடியாமல் நீட்ட முடியாத சென்சேஷன் வந்து ஏற்பட்டிருக்கு. அதுக்கான மருத்துவ முறைகள் மட்டும் எடுத்தோம், இப்போ வெளியில் ஆயில் அப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃப்ரீனஸ் வந்து கிடைக்கும், அந்த மாதிரி மட்டும் நம்ம வந்து மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த வலிகள் வந்து அப்போ மட்டும் வந்து குறைஞ்சிட்டு உள்ளே நடக்கக்கூடிய தேய்மானங்களாக இருக்கட்டும், இல்லை அந்த சைனோல் ஃப்ளூயிட் குறையிற தன்மையாக இருக்கட்டும், இல்லை ஒன்றோடு ஒன்று உரையக்கூடிய தன்மையாக இருக்கட்டும், நமக்கு வந்து அப்படியே தான் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த மாதிரி வந்து அந்த அறிகுறிகளுக்கு மட்டும் வந்து மருத்துவ முறைகள் எடுக்காமல் உள்ளுக்கு எதனால் வந்து வலிகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னாவே தொடர்ந்து வந்து லைஃப் லாங் வந்து மாத்திரைகளோடையோ இல்லை வந்து இன்னும் ஃபர்தராக வந்து அந்த வலிகள் மட்டும் குறைச்சிக்கு அப்பப்போ மட்டும் மாத்திரைகள் எடுத்தோம் அப்படின்னா உள்ளே நடக்கக்கூடிய தேய்மானங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அப்போ தான் வந்து லாஸ்ட் ஸ்டேஜாக வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும், அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து போவாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையிலேயே நமக்கு ஏற்படும் பொழுது எதனால் ஏற்பட்டிருக்குங்கிறத பார்த்து நோய்க்கான மூல காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னாவே ஈஸியாக வந்து இந்த மூட்டு வலிகள் வந்து நம்ம கியூர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சித்த மருத்துவத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மூலிகை மருந்துகள் வந்து கொடுக்கும் பொழுது நமக்கு மூட்டுகள் ஏற்படக்கூடிய வலிகள் அந்த கீழ்வாதத்திற்கு வாதத்தை வந்து சமநிலைப்படுத்தக்கூடிய மருத்துவ முறைகள் மூலிகை மருந்துகள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக வந்து அது வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த கார்ட்லேஜ் அந்த திசுக்கள் இதெல்லாம் வந்து வளர்கிறதுக்கும் நல்லா வந்து ஒரு லூப்ரிகேஷன் வந்து கிடைக்கிறதுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு ப்ராப்பராக இருக்கிறதுக்கு எக்ஸ்டர்னலாக வந்து வரும சிகிச்சைகளும் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி உள்ளுக்கும் வந்து மருத்துவ முறைகள் வந்து ப்ராப்பராக எடுத்தோம் அப்படின்னாவே நமக்கு நம்மளுடைய வலிகளுக்கு அந்த வாதம் நம்ம உடலில் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறை கொடுத்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த வாதம் உடலில் சேர்றதுக்கான மெயின் காரணமே பார்த்திங்க அப்படின்னா மலச்சிக்கல். இப்போ மோஷன் வந்து நம்ம ப்ராப்பராக போகலை, நமக்கு டெய்லி வந்து அன்றாடம் ஒரு 2 முறை வந்து மோஷன் நம்ம ஃப்ரீயாக போகாமல் நமக்கு உடல்லே வந்து குடலில் தேங்கி இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து நமக்கு ஒரு கெட்ட வாய்க்கில் ஒரு கேஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகி தான் நமக்கு வயிறு உபூசம் செரிமான தொந்தரவுகள் இதெல்லாத்தையும் ஏற்படுத்தும்.
அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முழங்கால் மூட்டு வலிகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து மலச்சிக்கல் வந்து இல்லாமல் பார்த்துக்கிட்டோம், நம்ம வயிற்றுப்பகுதிகளில் வந்து வாதம் வந்து சேராமல் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த மூட்டு வலிகள் வந்து பெரும்பாலும் நமக்கு ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ ஆரம்ப நிலையில் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இப்போ கால் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு மலச்சிக்கல் இருக்கா இல்லை கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறது கேட்குறோம். அந்த வாதத்தை சமநிலைப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே முழங்கால் மூட்டு வலிகள் வந்து ஈஸியாக வந்து க்யூர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முழங்கால் மூட்டு வலிகள் அந்த கீழ்வாத நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான உடலை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்குறோம். மோஷன் வந்து நல்லா வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி, உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கெட்ட நீர்கள் வந்து வெளியேறதுக்கு வந்து யூரின் வந்து ஃப்ரீயாக வந்து போகணும். அடுத்து வந்து ப்ராப்பராக வந்து வியர்வை வந்து இருக்கணும். இந்த மாதிரி வந்து நமக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்குறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேய்மானங்கள் வந்து எதனால் ஏற்பட்டிருக்கு. இப்போ நம்ம முன்னாடி சொன்ன காரணங்கள் மாதிரி உடல் எடை வந்து அதிகமாக இருக்கா இல்லை வந்து நமக்கு ஓவராக வந்து இப்போ தொடர்ந்து வந்து ஒரு அந்த மூட்டுகளை வந்து அதிகமாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமா, நம்மளுடைய வேலையின் நிமித்தமாக தொடர்ந்து லாங் ஸ்டாண்டிங்கில் நிற்கிறது, இந்த மாதிரி எதனால் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து ஃபஸ்ட்டு அந்த வாதத்தை குறைக்கிறதுக்கான உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து அடுத்து அந்த நோய்க்கான மூல காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரி வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைலு நம்மளுடைய ஃபுட் இதெல்லாமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே இந்த முழங்கால் மூட்டு வலிகள் வந்து நமக்கு தொடர்ந்து வந்து இல்லாமல் பார்த்துக்கலாம். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் நமக்கு அந்த நிறைய பேர் வந்து தேய்மானம் ஃபுல்லாகவே ஆகிடுச்சு, ஒரு மூட்டு இன்னொரு மூட்டு வந்து நமக்கு வந்து ஒன்றாக இணைஞ்சிருச்சு அப்படிங்கிற பேஷண்ட்ஸ் கூட சுத்தமாக அந்த மூட்டுகளை வந்து மடக்கி நீட்ட முடியாத அளவுக்கு இருந்த பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள்னாலையும் எக்ஸ்டர்னலாக நம்ம செய்யக்கூடிய வறுமை சிகிச்சைகள் வந்து ஒரு 3 to 6 months வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னாவே ஈஸியாக வந்து அன்றாடம் அவங்களோட வேலைகளை வந்து பார்த்துக்கிற மாதிரி வந்து நடக்கிற மாதிரி இந்த மாதிரி ஈஸியாக வந்து நம்ம அந்த வலிகள் வந்து இல்லாமல் திரும்ப திரும்ப இன்னும் வந்து தேய்மானங்கள் வந்து அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னாவே நோய்க்கான மூல காரணமான அந்த வாதத்தை சமநிலைப்படுத்தினாங்க படுத்துகிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கும்பொழுது ஈஸியாக முழங்கால் மூட்டு வலிகள் வந்து நம்ம முழுவதுமாக வந்து க்யூர் பண்ணிக்கலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? குட் மார்னிங், என் பேர் துர்கா. எங்க இருந்து கால் பண்றீங்க துர்கா? நாங்க திருச்சில இருந்து கால் பண்றோம். ஓகே, ஃபைன். மதி யாருக்கான கேள்வி துர்கா? எங்க ஹஸ்பண்ட் காது கேக்கணும். அவரோட வயது? அவருடைய வயது 30. ஓகே, ஃபைன். மா டாக்டர் நேபில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். எங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து மோஷன் போறச்சு வந்து ப்ளீடிங் ஆகுது மேம். ஓகே. அது ஒரு 1 week நார்மலா இருந்ததுன்னா மறுபடியும் அடுத்த வாரம் மறுபடியும் இந்த மாதிரி ப்ளீடிங் ஆகுது மேம். நாங்க இங்க திருச்சியில இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணி பார்த்தோம். ஓகே. அங்க வந்து பார்த்துட்டு லைட்டா செதை வளர்ந்துருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி. அப்போ டேப்லெட்ஸ் ஆயின்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க, அது எடுத்துக்கும் போது நல்லா இருக்கு, மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் அதே ப்ராப்ளம் தான் ஆகுது. திருப்பி நாங்க நேற்று போய் நாங்க மறுபடியும் போய் கன்சல்ட் பண்ணும் போது ரொம்ப தொந்தரவு அடிக்கடி இருந்ததுதான், நீங்க ஆப்ரேஷன் வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கப்பா. இப்ப ஆப்ரேஷன் பண்றது கரெக்டுங்களா, இல்ல ஃபுட்லயே வந்து எந்த அளவுக்கு கியூர் பண்ண முடியும், என்னென்ன சாப்பிட்டா அந்த பிரச்சனை வராது அப்படிங்கறத நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் மேம் உங்களுக்கு கால் பண்ணேன். சரிங்கம்மா. பாடி ரொம்ப ஹீட் ஆகுமா உங்களுக்கு? வெளி மூலம் நமக்கு ஆசனவாய் பகுதியில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் நமக்கு வந்து வீக்கம் ஏற்பட்டு நமக்கு ஒரு முளைப்பகுதி மாதிரி நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அது வந்து அறுவை சிகிச்சை மேற்கொள்ளுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் இப்போ வந்து திரும்ப வந்து அந்த அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் டேக் மட்டும் நீங்கள் கட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை மேற்கொள்வாங்க. திரும்ப திரும்ப உங்களுக்கு உடல் சூடு உஷ்ணம் வந்து அதிகமாகுது, இல்லை வந்து இந்த மாதிரி மோஷன் வந்து ரொம்ப ட்ரையாக ஃபஸ்ட்டு மோஷன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து போகிறாங்க, அந்த மாதிரி வந்து பண்ணும்போது திரும்ப ரத்த நாளங்களில் வந்து நமக்கு அழுத்தம் கொடுக்கும்பொழுது வீக்கம் ஏற்பட்டு அந்த திரும்பவும் ஸ்கின் டேக் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது.
அதனால் இதுக்கு பெரும்பாலும் வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளவே தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதனால் வந்து ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து நம்ம சப்சைட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு அந்த ஸ்கின் டேக் வந்து ஈஸியாக வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். திரும்ப திரும்ப இந்த தொந்தரவுகள் வந்து நம்ம ஏற்படாமல் வந்து பார்த்துக்கலாம். இப்போது இந்த பைல்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உடல் உஷ்ணம் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, மூளை சூடு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு உடலில் வந்து வறட்சித்தன்மை வந்து ஏற்படும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு மோஷன் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு உஷ்ணத்தினால் வந்து மோஷன் வந்து ரொம்ப ஹார்டாகிடும். அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம வெளித்தள்ளும்போது தான் நமக்கு ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ரத்த நாளங்களில் அழுத்தம் ஏற்பட்டு நமக்கு அந்த வீக்கம் வந்து ஏற்படுறது. ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து வச்சுக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் திரிபலா அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும், அதாவது கடுக்காய், நெல்லிக்காய், தாண்ட்ரிக்காய் இது மூணும் வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் நீங்கள் எடுத்துக்கலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து மோஷன் வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து வச்சுக்கும். அடுத்து வந்து உடல் உஷ்ணம் வந்து குறைக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும். இப்போ வந்து தொடர்ந்து வந்து சிட்டிங்லேயே வந்து இருப்பாங்க, இல்லை வந்து ரொம்ப லாங் டிரைவ் வந்து பைக்கில் போவாங்க அப்படின்னா நமக்கு பாடி ஹீட் வந்து அதிகமாகும். அதே மாதிரி நம்ம லேட் நைட் வந்து தூங்குகிறோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகும். உடல் உஷ்ணம் வந்து குறைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வாரத்திற்கு ஒரு முறை வந்து ஆயில் பாத் வந்து எடுக்க சொல்லுங்கள். நல்லெண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹாட் வாட்டரில் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஆயில் பாத் எடுத்தோம் அப்படின்னாவே நமக்கு அந்த உடல் உஷ்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பித்தம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த ஹீட் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு உஷ்ணம் வந்து அதிகமாகாது. நம்மளுடைய வேலையினால் இல்லை நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து பாடி ஹீட்டை வந்து அதிகப்படுத்துகிற மாதிரி, இல்லை வந்து நமக்கு லைஃப் ஸ்டைலே வந்து ரொம்ப லேட்டாக 11 o'clock, 12 o'clock அந்த மாதிரி ரொம்ப லேட்டாக வந்து நம்ம தொடர்ந்து வந்து தூங்குகிறோம் அப்படின்னா நமக்கு செரிமானம் வந்து கரெக்டாக இருக்காது, உடல் உஷ்ணமும் வந்து அதிகமாகும். அதனால் வீக்லி ஒன்ஸ் வந்து ஆயில் பாத் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காரத்தன்மையும் புளிப்புத்தன்மை உள்ள உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த தொந்தரவுகள் வந்து இன்னும் அதிகமாகும். அதனால் கொஞ்ச நாளைக்கு வந்து லைட் ஃபுட்ஸாகவே வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். ஆவியில் வேக வச்ச உணவுகள், ரொம்ப காரமும் புளிப்பும் வந்து நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது கூட வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா துத்தி இலை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த துத்தி கீரையோட அந்த இலைகள் மட்டும் வந்து எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்துக்கலாம். அதில் ஒரு பாதி அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம், இது ரெண்டு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா வந்து விளக்கெண்ணெயில் வந்து வதக்கிட்டு அதை வந்து நீங்கள் சாப்பாட்டில் வச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அந்த துத்தி கீரை, சின்ன வெங்காயம், விளக்கெண்ணெயில் வதக்குனது வந்து டெய்லி வந்து மதிய வேளையோ இல்லை வந்து காலையிலையோ வந்து சாப்பாட்டில் வச்சு சேர்த்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாவே இந்த பைல்ஸ் தொந்தரவுகள் வந்து ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த முளைப்பகுதி வந்து நல்லா வந்து குறையணும், சுருங்கி நார்மல் ஆகணும் அப்படின்னா நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த திரிபலா சூர்ணம் வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் வந்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு அகலமான வந்து பாத்திரத்தில் வச்சு நீங்கள் ஒரு 20 minutes வந்து சிட் பாத் மாதிரி வந்து எடுத்தீங்க அப்படின்னாவே அந்த ஸ்கின் டேக் வந்து நல்லா அந்த வீக்கம் வந்து நமக்கு வந்து சுருங்க ஆரம்பித்து நார்மல் ஆக ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைலு, உணவு பழக்க வழக்க முறைகள் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து திரும்ப திரும்ப வந்து வராமல் இருக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட வந்து நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியிலேயே இருக்குது, நேரில் கூட போய் பார்க்கலாம். எந்த அளவுக்கு வந்து உடல் சூடு இருக்குது அந்த உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கான நம்ம ஆயில் பாத் எடுக்கிறது கூட அதுக்கான மூலிகை மருந்துகளும் வந்து நம்ம பாடி வந்து கூல் பண்ணுறதுக்கான மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப நமக்கு அந்த வீக்கங்கள் வந்து ஏற்படாமல் அந்த ஸ்கின் டேக் வந்து ஈஸியாக வந்து நம்ம நார்மலாக அறுவை சிகிச்சை இல்லாமல் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கிட்டீங்க, மோஷன் வந்து ப்ராப்பராக ஃப்ரீயாக போகிற மாதிரியான மூலிகை பவுடர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, அதெல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 முறை 3 முறை வந்து நான் பைல்ஸ்க்காக வந்து சர்ஜரி பண்ணிட்டேன் அப்பயும் எனக்கு திரும்ப திரும்ப வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த வெளியில் ஏற்படக்கூடிய அந்த சதை வளர்ச்சியை மட்டும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப நமக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த பைல்ஸ் தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான அந்த மூல காரணத்திற்கான அந்த விஷயம் வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்தோம் அப்படின்னா தான் திரும்ப திரும்ப நமக்கு வராமல் இருக்கும். உணவு பழக்க வழக்கமும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணும். திருச்சியில் நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் நீங்கள் நேரில் கூட போய் பாருங்கள், நாடி வந்து உங்களுக்கு பார்த்துட்டு எந்த அளவுக்கு வந்து உடலில் பித்தம் அதிகமாக இருக்குது, உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மூலிகை மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. ஒரு 3 to 6 months வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் மருந்துகளும் எடுத்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து க்யூர் பண்ணிக்கலாம். இதுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளுங்கிற அவசியமே வந்து கிடையாது. ஓகே, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம். மேடம், ஒரு 6 மாசம் முன்னாடி கியூர் வந்து மேடம். ஓகேம்மா, உங்க பேர் என்ன சொல்லுங்கம்மா. என்ன மேடம் உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? பேர் வந்து துர்கா பாய், இது பம்மல் இருந்து பேசுறேன் மேடம். சரி, ஓகே, உங்க வயசுமா? வயசு 64. ஓகே, தொடர்ச்சியா பேசலாமா, சொல்லுங்க.
சரி மேடம், ஒரு 6 மாசம் மடி கீழே விழுந்துட்டேன் மேடம். சரிம்மா. அது வந்து கால்ல வந்து இது ஏதோ ஆக்சிடென்ட், நாங்க எலும்பு ஒரு புத்தூர் கட்டு வடபெண்ணில இருக்க அங்க போய் கட்டி கட்டினோம் மேடம், 6 கட்டு கட்டினேன் மேடம். சரிங்கம்மா. அது சரியா போச்சு மடி, அவங்க விட்டாங்க, அவங்க சில எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, அது சரியில்லாம் வரான். இப்ப வந்து அந்த மூட்டாண்ட வலிக்குது, இந்த கால் மறக்கணும் அந்த இடத்துல. ஓகே. அந்த பாலத்தாண்ட அந்த மூட்டை இருக்குட்டீங்க அங்க இடத்துல வலிக்குது மேடம். சரிம்மா. சும்மா ஏதோ கை வைக்கமா பண்ணீங்களா, கொஞ்சம் நீங்க ஒரு தீர்வு சொல்லுங்க மேடம். சரிங்கம்மா. கணுக்கால் பகுதியில வீக்கம் இருக்குங்களா, வலி இருக்குங்களா? இந்த பாதம் மரபுறம் பாத்தீங்களா அந்த இடத்துல மேடம். சரிங்கம்மா. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு மேல ஓகேம்மா, உங்களுக்கு வந்து போன் கட் பண்ணட்டுமா? ஆ சரிங்கம்மா. இப்போ நமக்கு அந்த எலும்புகளில் வந்து கிராக் விழுந்துருந்துச்சு, ஃப்ராக்சர் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து கட்டுகள் வந்து போட்டு ப்ராப்பராக நமக்கு அது வந்து இணைஞ்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு பிளட் சர்க்குலேஷன் சரியாக போகாது, வலிகள் வந்து தொடர்ந்து திரும்ப இருக்கும். திரும்ப ஒரு ஸ்கேன் பண்ணி பாருங்கள், ஃப்ராக்சர் வந்து ப்ராப்பராக வந்து எலும்புகள் வந்து கூடிடுச்சா, இல்லை வந்து நமக்கு ப்ராப்பராக இல்லை எலும்புகள் வந்து சேரலை அப்படின்னாலும் நமக்கு வலிகள் வந்து இருக்கும். இல்லை அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தசை நார்களில் ஏதாவது நமக்கு கிழிவுகள் ஏற்பட்டிருந்துச்சு, நமக்கு போன் மட்டும் வந்து நம்ம கட்டுகள் அந்த பண்ணும்பொழுது நமக்கு இணைஞ்சிருச்சு, ஆனால் வந்து அங்கே இருக்கக்கூடிய தசை நார்களில் வந்து நமக்கு கிழிவுகள் ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னாலும் அது திரும்ப நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணும்போது நமக்கு வந்து வலிகள் ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் திரும்ப வந்து ஒரு எக்ஸ்ரேவோ இல்லை ஒரு ஸ்கேனோ நீங்கள் எடுத்து பார்த்துட்டு ஃப்ராக்சர் வந்து திரும்ப ப்ராப்பராக இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து மருத்துவமுறைகள் எடுக்கணும். இப்போ வீட்டிலேயே வந்து நீங்கள் இப்போதைக்கு வந்து வலிகள் வந்து குறையிறதுக்கு ஒச்சடை மாதிரி வந்து எடுத்துக்கோங்க, அது லிகமெண்ட் இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு அந்த ஃப்ராக்சரில் இருக்கக்கூடிய அந்த வலிகள் வந்து குறையணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு இப்போ வந்து தழுதாழை நொச்சி இந்த மாதிரி வந்து இலைகள் வந்து எடுத்துக்கலாம், எருக்கம் இலை இந்த மாதிரி இலைகள் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா விளக்கெண்ணெயில் வந்து நீங்கள் போட்டு நல்லா வந்து காய்ச்சிட்டு அந்த ஆயிலை வந்து அந்த பகுதிகள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் ஹாட் வாட்டர் வச்சு ரொம்ப ஹார்ஷாக வந்து ப்ரெஷர் கொடுக்காமல் மைல்டாக மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் வச்சு நல்லா ஒத்தரம் கொடுங்க. இப்போ வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக திரும்ப ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு ஃப்ராக்சர் வந்து திரும்ப கூடியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் அதனால் வந்து வலிகள் திரும்ப இருக்கா, இல்லை வந்து தசைநார்களில் வந்து கிழிவுகள் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து முறையான மருத்துவம் எடுக்கணுமா. இப்போ சடனாக வந்து வலிகள் வந்து குறையணும் அப்படின்னா இப்போ இந்த ஒத்தட முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா டி நகரில் ஹபீபுல்லா ரோட்டில் இருக்குது, நீங்கள் நேரில் கூட ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு நீங்கள் வரலாம், அதில் ஃப்ராக்சர் திரும்ப வந்து இருக்கா இல்லை லிகமெண்ட் வந்து டேயராக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் வறுமை சிகிச்சைகள் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து க்யூர் பண்ணிக்கலாமா, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ. வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் பிரியா மேம், நாங்க ராணிப்பேட்டை மாவட்டத்துல இருந்து பேசுறேன். ஓகே பிரியா, இது யாருக்கான கேள்வி? எதுக்குதான் மேம். உங்க வயசு? 25. ஓகே ஃபைன் மேம், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் நேபில் தான் இருக்காங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை நிக்கல. ஃபர்ஸ்ட் பேபி நின்னு டிஎன்சி பண்ணிட்டோம் மேம், முட்டுப்பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க. Okay. DNC பண்ணிட்டோம், அந்த DNC பண்ணதுல இருந்தே பெயின் ஆயிருக்கு மேம். Okay. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்க மாட்டேங்குது மேம், DNC பண்ணிட்டு 3 வருஷம் ஆயிடுச்சு மேம். சரிங்கம்மா, பீரியட்ஸ்லாம் ரெகுலரா வருதுங்களா? ஒரு 5 டேஸ் தள்ளி போகுது மேம். சரிங்கம்மா. அது மட்டும் இல்லாம ஹஸ்பண்ட் வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருந்து ஆபரேஷன் பண்ணிட்டோம் மேம், அதுக்கு ரெகுலரா டேப்லெட் எடுக்கணுமா மேம்? ஓகே, இப்போ அந்த கிளாண்டே வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்களா, இல்லை ஒரு ஒரு சில பேருக்கு வந்து ரெண்டு சைடும் வந்து நமக்கு சுரப்பிகள் இருக்கும், அதில் வந்து ஒன்று மட்டும் வந்து எடுத்திருப்பாங்க. இப்போ ஹார்மோன் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நார்மலாக இருக்குங்களா? சரிங்கம்மா. அவருக்கு எல்லா செமன அனலைசிஸ் எல்லாம் செக் பண்ணியிருக்கீங்களா, நார்மலாக இருக்கா? நார்மலாக தான் மேம் இருக்கு, அவருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருந்து ஆப்ரேஷன் பண்ணோம். ஓகே. ஏதாவது ஒரு சைடு மட்டும் உள்ள லோப் மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து வந்து நமக்கு அந்த ஹார்மோன் டெஸ்ட்டும் வந்து நம்ம எடுத்து பார்க்கணும், தைராய்டு ப்ரொஃபைல் வந்து எடுத்து பார்த்துட்டு அதில் நமக்கு என்ன வேரியேஷன்ஸ் இருக்கா இல்லை நார்மலாக இருக்கா அப்படின்னா நம்ம அதற்கு வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்க வேண்டாம். இல்லை நமக்கு அதில் வந்து அந்த சுரப்பிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, இல்லை வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ தான் வந்து நம்ம மாத்திரைகள் எடுத்து அதை வந்து நார்மல் கொண்டு வரணும். அடுத்து வந்து இப்போ பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து
வந்து ஒரு 5 days, 10 days அந்த மாதிரி தள்ளி தள்ளி வந்து போகுது அப்படின்னா அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு நார்மல் பீரியட்ஸ் கிடையாது. ஏன் வந்து அந்த இர்ரெகுலராக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரியும் நம்ம மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கணும். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு அப்டமன் ஸ்கேன் எடுத்துட்டு அதோட ரிப்போர்ட்ஸ் நீங்கள் அனுப்பலாம். அதே மாதிரி உங்கள் கணவருக்கு வந்து ஒரு தைராய்டு டெஸ்ட் எடுத்து அந்த ஹார்மோன் லெவல் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதையும் நீங்கள் வந்து ரிப்போர்ட்ஸ் அனுப்பு. அதேமாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் சர்ஜரி பண்ணும்போது ஃபுல் கிளாண்டே வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்களா இல்லை எந்த மாதிரியான ப்ரொசீஜர் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்ஸும் வந்து கீழே போயிட்டுருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க. அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவமுறைகள் எடுத்துக்கலாம். நீங்கள் பயப்படணுங்கிறதுல இப்போ வந்து நமக்கு ரெண்டு பேருக்குமே நமக்கு செமனாலிசிஸில் ஏதாவது வேரியேஷன்ஸ் இருக்குது இல்லை தைராய்டு ஹார்மோனில் வேரியேஷன்ஸ் இருக்குது இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது நீர்க்கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்து இயற்கையாகவே வந்து நம்ம பீரியட்ஸ்லாம் ரெகுலர் பண்ணி நம்ம கன்சீவ் ஆகிக்கலாம். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். உங்கள் ரிப்போர்ட்ஸ் மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. டாக்டர்ஸ் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மருத்துவ ஆலோசனைகள் கொடுப்பாங்கம்மா. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் மகேஸ்வரி, நான் பொள்ளாச்சியிலிருந்து பேசுறேன்மா. ஓகே மகேஸ்வரி, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக கேளுங்கம்மா. உங்க வயசு? வயசு 44ங்க. ஓகே ஃபைன்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் அனிதா இணைப்பில் தான் இருக்காங்க. சரி சொல்லுங்கம்மா. தைராய்டு பிரச்சனை 6 மாசமா இருக்குதுங்களா? மாத்திரை எடுத்துட்டு இருக்கிறேன் காலையில் ஒரு வீட்டில். சரி, இருந்தாலும் அது ஒரு மாதிரி கழுத்து பகுதி வலியாயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. சரிங்கம்மா, வீக்கம் இருக்குங்களா கழுத்து பகுதிகளில்? அது லேசா இருக்குதுங்க, ரொம்ப இருந்து கம்மியாயிருக்கு, இப்ப லேசா இருக்குது. சரிங்கம்மா, வேற என்ன? எப்படி என்ன சாப்பிடுறது? சரிங்கம்மா, ரொம்ப டயர்டா இருக்கா? ஆமாமாங்க, ரொம்ப டயர்டா இருக்குது, காலெல்லாம் கெண்ட முடிச்சுக்குதுங்களா? சரிங்கம்மா. சரி, ஓகே. இப்போது தைராய்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தைராய்டு ஹார்மோனில் நமக்கு ப்ராப்பராக வந்து சுரப்பிகள் மாற்றம் இருந்துச்சு, அதிகமாக இருந்துச்சு இல்லை வந்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு தைராய்டு பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உடலில் இருக்கக்கூடிய எல்லா ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்கும் மெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உடல் உஷ்ணம். அதை வந்து குறைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வாரம் ஒரு முறை வந்து ஆயில் பாத் எடுங்க. ஏன் வந்து ஆயில் பாத் எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய உச்சம் தலைப்பகுதிகளில் நம்ம வந்து ஆயில் வைக்கும்பொழுது அங்கே தான் வந்து நமக்கு உடலில் இருக்கக்கூடிய சுரப்பிகள் இருக்க மெயின் ஒரு சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா பிட்யூட்ரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து அங்கே தான் இருக்குது. அதுலேருந்து தான் நமக்கு வந்து சிக்னல் வந்து வந்து நமக்கு தைராய்டு ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அப்போது நம்ம வந்து ஆயில் பாத் எடுக்கும்பொழுது கண்டிப்பாக நமக்கு உடல் உஷ்ணம் வந்து குறைஞ்சி அந்த ப்ராப்பராக வந்து நமக்கு உடலில் நடக்கக்கூடிய சுரப்பிகள் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அதிகமாக இருந்தாலும் நமக்கு ரெகுலேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இந்த தைராய்டு ஹார்மோனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து மாத்திரைகள் வந்து எடுத்துக்கணும். வெளியிலேருந்து வந்து நீங்கள் ஹார்மோன் மாத்திரைகள் வந்து எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே ஈஸியாக வந்து அதை ரெகுலேட் பண்ணிக்கலாம். அது கூட இன்னும் ஒரு சில வழிமுறைகளும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். ஒரு சில எக்ஸசைஸ், நெக் எக்ஸசைஸ், அந்த தைராய்டு கிளாண்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுற விதிர மாதிரியான ஒரு சில பயிற்சிகளும் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னாவே ஈஸியாக வந்து இதை நார்மல் கொண்டு வந்துக்கலாம். இப்போ நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சவுச்சவு காய் வந்து கிடைக்கும். அந்த காய் வந்து நீங்கள் சாறு எடுத்துக்கலாம். ஒரு 15 ml வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுச்சவு சாறு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த காயை வந்து பிழிஞ்சு நீங்கள் சாறு எடுத்துக்கலாம். அது கூட வந்து தேங்காய் பால் வந்து ஒரு 15 ml வந்து எடுத்துக்கலாம். இது ரெண்டும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி மார்னிங் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூட வந்து உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் வந்து சீத்தாப்பழ இலை வந்து கிடச்சிது அப்படின்னாலும் அது வந்து ஒரு 5 இலை வந்து எடுத்துக்கலாம். அது வந்து நல்ல, அது கூட வந்து நுணா இலை, அது வந்து ஒரு 5 இலை, ரெண்டும் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 200 ml தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து ஒரு 50 ml நல்லா சுண்ட காய்ச்சிட்டு அதை வடிகட்டி டெய்லி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த சீத்தாப்பழ இலை, நுணா இலை கஷாயமும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து அந்த சவுச்சவு சாறு, அது கூட வந்து தேங்காய்ப்பால், இது வந்து ஈக்குவல் அமௌண்ட் வந்து எடுத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு உடல் உஷ்ணத்தையும் வந்து குறைக்க, நமக்கு தைராய்டு ஹார்மோன் லெவல் வந்து ரெகுலேட் பண்ண ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது ஃபாலோ பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா தைராய்டினால் ஏற்படக்கூடிய நமக்கு உடல் சோர்வு அதிகமாக இருந்துச்சு இல்லை வந்து நமக்கு ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட உங்களுக்கு கழுத்து பகுதிகளை வந்து நமக்கு நமக்கு வந்து ஒரு சில பயிற்சிகள் வந்து நம்ம பண்ணோம். இப்போ வந்து நம்மளுடைய கழுத்தை வந்து கிளாக் வைஸ் வந்து ரொட்டேட் பண்ணுறது, ஆன்டி கிளாக் வைஸ் வந்து ரொட்டேட் பண்ணி இது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து பண்ணோம். அதே மாதிரி மேல் அப்வர்டாகவும் டவுன்வர்டாகவும் லெஃப்ட் ரைட் இந்த மாதிரி ஒரு 10-10 முறை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சோன்னே இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி நமக்கு தனுர் ஆசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசனம் வந்து உங்களுக்கு நீங்கள் நெட்டில் பார்த்து நீங்கள் பார்க்கலாம் அது எப்படி வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொசீஜர் தனுராசனம் சொல்லக்கூடிய அந்த ஆசன முறைகளும் நீங்கள் அந்த பயிற்சி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே நமக்கு ஈஸியாக வந்து தைராய்டு ஹார்மோன் வந்து நார்மலுக்கு வந்துடும். இது கூட வாரம் ஒரு முறை கண்டிப்பாக வந்து நமக்கு உடலில் நடக்கக்கூடிய
சுரப்பிகளில் வந்து மாற்றம் ஏற்படுறதுக்கு நம்ம ஆயில் பாத் எடுத்தோம் அப்படின்னாலும் அதுவும் வந்து நம்ம நார்மல் கொண்டு வரும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலையும் நம்ம இந்த தைராய்டு ஹார்மோன் லெவலில் வந்து நார்மல் கொண்டு வந்திருக்கு. ஈஸியாக வந்து மூலிகை மருந்துகள் வந்து கொடுக்குறோம். இப்போது நமக்கு பிசிஓடி இல்லாத ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால நமக்கு தைராய்ட்லேயும் வந்து நமக்கு இம்பேலன்ஸ் ஆகும். இல்லை நமக்கு தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படுறதுனாலையும் நமக்கு பிசிஓடி தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த தைராய்டு ஹார்மோனை நம்ம நார்மல் கொண்டு வந்திருக்க நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே தொடர்ந்து வந்து லைஃப் லாங் வந்து மாத்திரைகள் எடுத்துக்கணுங்கிறதுல இல்லை நமக்கு அனாட்டமிக்கலாக வந்து அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து வீக்கம் ஏற்பட்டிருக்கு இல்லை ஏதாவது அதில் வந்து கட்டிகள் ஏற்பட்டிருக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த நாளங்களில் லிம்ஸ் நோட்ஸில் வந்து நமக்கு வீக்கம் ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும்போது ஈஸியாக வந்து நார்மல் கொண்டு வந்துடும். இதில் அதில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் சுரப்பிகளில் வந்து நமக்கு வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம மூலிகை டானிக் இதெல்லாம் எடுத்துக்கும்போது ஈஸியாக வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம். இப்போ நான் சொன்ன குறிப்புகளும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட மருத்துவமனை கூட உங்கள் ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் அனுப்பலாம். இது கூட பொள்ளாச்சிலேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. நீங்கள் நேரில் கூட போயிட்டு உங்கள் தைராய்டு ஹார்மோன் லெவல் வந்து பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே ஈஸியாக ஒரு 3 to 6 months நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். தொடர்ந்து லைஃப் லாங் வந்து மாத்திரைகள் எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸும் நம்மளுடைய மூலிகை சிகிச்சைகள் எடுத்துக்கும்போது நமக்கு நார்மல் ஆகுமா நீங்கள் நேரில் கூட போயிட்டு உங்கள் மருத்துவ ஆலோசனைகள் வந்து பெற்றுக்கலாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ மேம், வணக்கம், சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன? என் பேர் அஜிதா மேம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பண்றேன் மேம். ஓகே, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கு தான் மேம். உங்க வயசு? 15 மேம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து மந்த்லி வந்துருது மேம், ஆனா வந்துட்டு கரெக்டான டேட்டுக்கு வர மாட்டேது மேம். போன மந்த் வந்தா வேற டேட், இந்த மந்த் வேற டேட் மாதிரி வருது மேம். சரிங்கம்மா. அது இல்லாம அப்புறம் மலச்சிக்கல் இருக்கு மேம், 2 days to 1 time தான் மேம் போற மாதிரி இருக்கு. அது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போற மாதிரி இருக்கு மேம். சரிங்கப்பா. அப்புறம் வெள்ளப்படுது மேம். சரி, மலச்சிக்கல் இருக்கிறதுனால மூஞ்சில பிம்பிள்ஸ் எல்லாம் அதிகமா வருது மேம். ஓகேம்மா. இப்போ பீரியட்ஸ் வந்து எத்தனை நாள் வந்து உங்களுக்கு தள்ளி வருது? 10th day வந்துச்சுன்னா அப்புறம் 30th day இது மாதிரி தான் மேம் வருது. சரிங்கப்பா. ஸ்கேன் ஏதாவது பண்ணி பார்த்துருக்கீங்களா? நோ மேம். சரிங்கம்மா. இப்போது பீரியட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெகுலராக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். ஒரு 28 நாட்களுக்கு ஒரு முறை மாதம் மாதம் வந்து நமக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வரணும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துலேயே 2 முறை வரும், இல்லை வந்து 40 நாட்கள் தள்ளி அந்த மாதிரி வந்து இர்ரெகுலராக வந்து நமக்கு இருக்கக்கூடாது. அதை வந்து ஃபஸ்ட்டு ரெகுலேட் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கணும். இது கூட வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்குது, மலச்சிக்கல் இருக்குதுன்னு சொன்னீங்க. மலச்சிக்கல் வந்து ப்ராப்பராக அன்றாடம் இப்போ 2 நாளைக்கு ஒரு முறை மோஷன் போகும்போது நமக்கு ட்ரைனஸ் ஆகும். அப்போ நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தான் வந்து மோஷன் வந்து போகிற மாதிரி இருக்கும். இப்போ வெள்ளைப்படுதல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். உஷ்ணம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு வெள்ளைப்படுதல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்கு மலமும் வந்து ப்ராப்பராக வந்து வெளியேறாது, மலச்சிக்கலும் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உடல் உஷ்ணம் வந்து குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லி எடுக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. ஒரு 3 to 4 liters தண்ணி வந்து ப்ராப்பராக வந்து குடிக்கணும். நிறைய பேர் வந்து நம்ம நார்மலாக டெய்லி எடுக்கக்கூடிய தண்ணி இன்டேக் வந்து கம்மியாக எடுக்கிறதுனாலே நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமாகும், மலச்சிக்கல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நமக்கு உடலுக்கு தேவையான அந்த நீர்ச்சத்து வந்து இல்லாமல் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகும்போது உடல் வறட்சி வந்து ஏற்பட்டு இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ஏற்படும். அதனால் தண்ணி வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 to 4 liters தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நமக்கு உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கு நம்மளுடைய உணவு முறைகளை வந்து மோர் வந்து நிறைய எடுத்துக்கலாம். இதில் வந்து இளநீர் வந்து நிறைய சேர்த்துக்கலாம். கற்றாழை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஜெல் மட்டும் வந்து ஜூஸ் மாதிரி போட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய வெந்தயம் வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு அதை வந்து நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்க ஆரம்பிக்கும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை கிரேப்ஸ் வந்து தண்ணியில் ஊற வச்சு டெய்லி நைட் வந்து ஊற வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் எடுத்துக்கலாம். இதெல்லாமே வந்து நம்ம உடல் உஷ்ணத்தையும் வந்து குறைக்கும், மோஷனும் நல்லா ஃப்ரீயாக போகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது கூட வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிலாவரை வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கோங்க. அதை வந்து ஒரு 1/2 spoon வந்து டெய்லி நைட் வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், உடலில் வந்து வாதம் சேராமல் வந்து பார்த்துக்கும். இது நீங்கள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மலச்சிக்கல் உடல் உஷ்ணம் வந்து குறைக்கிறதுக்கான உணவு முறைகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலர் பண்ணுறதுக்காக இப்போ வந்து பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு வருது ஆனால் வந்து ப்ராப்பராக வந்து ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்குது, இதில் வந்து இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னா நமக்கு சத்து குறைபாடுனாலையும் வந்து இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ஏற்படலாம். அப்படி இல்லை நமக்கு
சினைப்பைகளில் ஏதாவது நீர்க்கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். அதுக்கு வந்து இப்போ வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர்ச்சிக்காய் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு கலர்ச்சிக்காய் ரெண்டு மிளகு வந்து நீங்கள் பொடி பண்ணிவிட்டு டெய்லி மார்னிங் வந்து எடுத்துக்கோங்க. இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட வந்து நல்ல அப்டமன் மசில்ஸ் வந்து நல்லா சுருங்கி விரிகிற மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நல்லா பண்ணணும். அதுமாரி சத்து குறைபாடுனாலே நமக்கு பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் ஆகும். இப்போ வந்து 15 வயது தான் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நமக்கு அயன் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, இல்லை வந்து புரதச்சத்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, ஹீமோக்ளோபின் லெவல் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் நமக்கு வந்து இர்ரெகுலர் ஆக ஆரம்பிக்கும். அதனால் வந்து நல்ல இரும்பு சத்துள்ள உணவுகள், புரதச்சத்துள்ள உணவுகள் வந்து ப்ராப்பராக உணவுலையும் வந்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து உணவு, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய வாழ்வியல் முறை இதெல்லாமே வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்து உணவு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வெள்ளைப்படுதல் வந்து நீங்கள் இந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி இப்போ வெந்தயம், கற்றாழை ஜூஸு, இளநீர், மோர் இதெல்லாம் எடுத்துக்கும் போதே உங்களுக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் பயப்பட வேண்டாம், இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட மருத்துவமனையிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து கர்ப்பப்பையில் ஏதாவது சினைப்பைகளில் வந்து நமக்கு நீர்க்கட்டிகள் இருந்துச்சு, இல்லை ஒவ்வொரு மாதமும் நமக்கு வளரக்கூடிய அந்த எண்டோமெட்ரியமில் வந்து ரொம்ப திக்னஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு நம்ம மூலிகை மருந்துகள் வந்து கொடுக்கும்போது ஈஸியாக வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வந்து வர ஆரம்பிச்சிடும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த நீர்க்கட்டிகளாக இருக்கட்டும், இல்லை வந்து எக்ஸ்ட்ரா திக்னஸ் அது எல்லாமே வந்து ஈஸியாக வந்து கரைச்சி நம்ம வெளியில் கொண்டு வந்துக்கலாம். இது நம்மளோட மருத்துவமனை கூட நீங்கள் நேரில் போய் பாருங்கள், டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு உடல் உஷ்ணத்தையும் வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவமனைகளும் பீரியட்ஸையும் வந்து ரெகுலர் பண்ணுறதுக்கான மருத்துவ மூலிகை மருந்துகளும் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் மருத்துவ ஆலோசனைகளை வந்து பெற்றுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, நான் வந்து பையனுக்கோசரம் கேட்கணும் மேடம். ஓகே, நிச்சயமா கேட்கலாமா? எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? நான் சென்னையில தான் இருக்கேன். ஓகே ஃபைன். உங்க மகனோட வயசு என்னம்மா? 39 மேடம். 39, ஓகே ஃபைன். மா டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? அது சுகர், அவளுக்கு வந்து 2016 இருந்து சுகர் இருக்கு மேடம். சரிங்க. ஓகே, 2016 இருந்து சுகர் இருக்கு. டாக்டர்ட்ட காமிச்சி டெஸ்ட் பண்ணி எல்லாம் எடுத்து பார்த்தாங்க. பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் கணையும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குதுன்ட்டு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி நல்லாயிடுச்சு. இப்ப திருப்பி அந்த மாதிரி இருக்குது. ஆள் ரொம்ப இழைச்சிக்கிட்டே போறான். சரிங்கப்பா. நல்லா சாப்பிடுறான், ஆனா சாப்பிட்டான்னா உடனே மோஷன் வந்துடுது. இப்போ சரிங்கம்மா, வேலை செய்யற இடத்துலயும் அந்த மாதிரி ஆயிடுது, கஷ்டமா இருக்குது. சரிங்க. அது இன்சுலின் போட்டுட்டு இருந்தான், நடுவுல கொஞ்ச நாள் விட்டுட்டு இருக்கிறான் போல. இங்க எல்லாம் அவன் வேலை செய்யறது திருச்சியில வேலை செய்யறான். சரிங்கப்பா. அதனால அவன் வந்து அங்க வந்து திருச்சியில வேலை செய்யறதுனால அங்கேயே ஹாஸ்பிட்டல்ல பாக்கலாங்களா, நீங்க என்ன சொல்றீங்களா மருந்து? அவனுக்கு மோஷன் போறதுனாலதான் ரொம்ப பிரச்சனையா இருக்கு அவனுக்கு. சரிங்கம்மா. அப்படின்னாவே நமக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம், நம்ம செரிமானம் வந்து ப்ராப்பரா இல்லாம இருக்கிறதுனாலதான், அந்த வேலைகள் வந்து நமக்கு ப்ராப்பராக நடக்காமல் இருக்கிறதுனால நம்ம ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவு வந்து அதிகமாகுது. அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து நமக்கு ஒவ்வொரு செல்களுக்குமே நம்ம உடம்புக்கு போகக்கூடியது ஆற்றலாக மாறி எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகாமல் இருக்கும்பொழுது நமக்கு ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவாகவே வந்து நமக்கு இருக்கும், குளுக்கோஸாகவே வந்து நமக்கு இருக்கும். அப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரத்தத்தை எடுத்து நமக்கு வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்வோம். ஃபஸ்ட்டு செரிமானம் வந்து கரெக்டாக இருக்கணும். நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து நல்லா ப்ராப்பராக வந்து நம்ம மென்று சவைச்சி எடுத்தோம் அப்படின்னாவே நமக்கு டைஜஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும். இப்போ வந்து சாப்பிட்ட உடனே வந்து மோஷன் போகிறாரு அப்படின்னா நமக்கு செரிமானம் வந்து கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம். அதை ஃபஸ்ட்டு வந்து ரெகுலேட் பண்ணணும். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்சுலின் போட்டுட்ருக்கீங்க, இல்லை வந்து மாத்திரைகள் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அதை வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போதைக்கு இப்போ வந்து இப்போ கணையம் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து செயல்படலை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக வந்து வேலை செய்யலை அப்படின்னா தான் நமக்கு இன்சுலின் ஹார்மோன் வந்து ப்ராப்பராக சுரக்காது. அப்போது நமக்கு குளுக்கோஸாகவே வந்து நமக்கு ரத்தத்தில் வந்து சேர்ந்துருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அதெல்லாம் வந்து நம்ம ரெகுலேட் பண்ணோம். இப்போ செரிமானம் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு, மோஷன் வந்து நமக்கு அடிக்கடி போகிறது, இதெல்லாமே வந்து நம்ம ரெகுலேட் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம், ஏலம், ஓமம், இந்துப்பு இதெல்லாமே வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி கொடுங்க. இது வந்து நமக்கு செரிமானமும் வந்து கரெக்டாக நடக்கும், நமக்கு அந்த ரிப்பீட்டடாக வந்து மோஷன் போகிறது வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வந்து வெயிட் லாஸ் இருக்குது அப்படின்னா மோஷன் வந்து அடிக்கடி போகிறதுனால நமக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து கிடையாது.
சர்க்கரை அளவுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப நம்ம மசில்லாம் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ளாபியாக வந்துருக்கும், ரொம்ப வந்து தொலை தொலைன்னு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். வீக்னஸ்னாலேயும் நமக்கு இந்த மாதிரி வந்து தொந்தரவுகள் வந்துருக்கும். நமக்கு ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவுகள் அதிகமாக இருக்கும்போது நமக்கு மசிலோட அந்த டைட்னஸ் இதெல்லாமே வந்து குறைஞ்சி நமக்கு வீக்காக ஆரம்பிக்கும். அப்போ தான் நமக்கு உடல் எடை வந்து குறையும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து சர்க்கரை அளவு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு செரிமான தொந்தரவுகளை வந்து குறைக்கிறதுக்கு இப்போ நான் சொன்ன அந்த பவுடர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீந்தில் செடி வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நாட்டு மருந்து கடைகளில் பார்த்தீங்கன்னா சீந்தில் வந்து கிடைக்கும். அது கூட வந்து நாவர்கொட்டை, ஆவாரம் பூ இது மூணும் வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 3 கிராம் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கலாம். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நைட் மட்டும் வந்து நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம் இது மூணும் வந்து பொடி பண்ணிவிட்டு நைட் மட்டும் ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோ சொல்லுங்கள். அதுவும் வந்து இந்த அடிக்கடி வந்து மோஷன் போகிறத வந்து குறைக்கும். நமக்கு சர்க்கரை அளவுகளையும் வந்து குறைக்கிறதுக்கு இந்த கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயமும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட திருச்சியிலேயே நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுக்கு நேரில் போய் பார்க்கலாம். உங்களோட ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்துட்டு உங்கள் 3 மந்த்ஸ் ஆவரேஜ் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க சொல்லுவோம். அதாவது HbA1c சொல்லக்கூடிய அந்த அளவுகள் வந்து எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம மூலிகை மருந்துகள் வந்து கொடுத்தோம் அப்படின்னாவே ஈஸியாக வந்து சுகரை வந்து நம்ம குறைச்சி நார்மல் கொண்டு வந்துக்கலாம். ஒரு சில உணவு பழக்க வழக்க முறைகளும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே சர்க்கரை நோய் வந்து நம்ம முழுமையாக வந்து குணப்படுத்திக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எனக்கு குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்குது, சர்க்கரை வியாதிகள் இருக்குது அப்படின்னா தொடர்ந்து வந்து மாத்திரைகள் வந்து போடணும், இன்சுலின் வந்து போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும்பொழுது ஈஸியாக வந்து அதை நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் ஒரி பண்ணுங்கிறது இல்லை. நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை விட நமக்கு அந்த 3 மந்த்ஸ் ஆவரேஜ் வந்து 11-12 இருந்த பேஷண்ட் கூட நம்ம நார்மல் கொண்டு வந்துருக்கிறோம். இன்சுலின் வந்து 30 யூனிட் 40 யூனிட் போட்டுட்டு இருந்த பேஷண்ட் கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யூனிட்ஸும் வந்து குறைச்சி நம்ம நார்மல் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். திருச்சியில் இருக்கிற நம்மளுடைய மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் போய்ட்டு உங்கள் ரிப்போர்ட்ஸ் காமிங்க. அதற்கேற்ற மாதிரி எந்த அளவுக்கு வந்து சர்க்கரையில் வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்குங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மூலிகை டானிக்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதை எடுத்துக்கும் போது நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாமா? நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன? வணக்கம், சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. பட் ஐ அம் டேக்கிங் ப்ரெஷர் டேப்லெட்ங்க. சரி, சொல்லு. அது வந்து 20 mg எடுக்கிறேன். ஓகே. அண்ட் தைராய்டு டேப்லெட் 25 mg எடுக்கிறேங்க. சரிங்கம்மா. பட் இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ப்ராப்ளம் கிடையாது. பீரியட் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் பாதத்து கீழே மறுமறுன்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. சரிங்கம்மா. அதுதான் என்ன ரீசன் காரணம். ரெண்டு கால்லயுமே இருக்குங்களா? ஆமாங்க, ரெண்டு காலையும் இருக்கு. சரி, குத்துற மாதிரி வலிகள் இருக்கா? வலி இல்லைங்க, மரத்து போன மாதிரி ஃபீல் பண்றேன். நம்ம தரையில இருந்தா கூல்னஸ் எல்லாமே ஃபீல் பண்றேன் நானு. பட் மறுமறு நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு ரொம்ப நேரம் அருள கட்டினா எப்படி இருக்குங்க? ஓகே, இல்லைங்க. ஓகேம்மா. பேக் பெயின் ஏதாவது இருக்குங்களா? என்னங்க? பேக் பெயின் இருக்குங்களா? இடுப்பு பகுதியில் வலிகள் ஏதாவது இருக்கா? இல்லைங்க. சரிங்கம்மா. இப்போ ப்ரெஷருக்கான மருந்துகளும் தைராய்டுக்கான மருந்துகளும் வந்து ப்ராப்பராக வந்து எடுத்துக்கோங்க. இப்போ உள்ளங்கால்களில் வந்து நமக்கு மருத்து போகுது, உள்ளங்கால்கள் வந்து நமக்கு சென்சேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து ஃப்ரீயாக போகலை அப்படின்னா தான் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். பொதுவாகவே நமக்கு இரத்த நாளங்கள் வந்து ப்ராப்பராக நமக்கு போகக்கூடிய இரத்த நாளங்கள் உள்ளே போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு, இல்லை வந்து ப்ராப்பராக போகலை அப்படின்னாவே நமக்கு இந்த மாதிரி வந்து மருத்து போகிற தன்மைகள், ஒரு சில பேருக்கு வந்து குத்துற மாதிரி ஊசியால் குத்துற மாதிரியான தன்மைகள் இதெல்லாமே வந்து இருக்கும். ஒரு சில பேருக்கு எரிச்சல் வந்து இருக்கும், இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். இது கூட சுகர் லெவல் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். ஒரு சுகர் லெவலும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நமக்கு பிளட்டில் வந்து செக் பண்ணும்போது சர்க்கரை அளவுகள் வந்து அதிகமாக இருந்துச்சு, அதற்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கல அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு இந்த உள்ளங்கைகளில் உள்ளங்கால்களில் வந்து மருத்து போகிற தன்மை, அதே மாதிரி குத்துற மாதிரியான வலிகள், எரிச்சல் இதெல்லாமே வந்திருக்கும். இப்போ நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு ஹாட் வாட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கல்லுப்பு மஞ்சத்தூள் இதெல்லாமே வந்து போட்டு ஒரு 20 minutes வந்து உங்களுடைய கால்களை வந்து உள்ளே வச்சுக்கலாம். அப்போ வந்து அந்த வலிகளும் அந்த மருத்துப்புற தன்மையும் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெஷர் லெவல் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் ரத்த ஓட்டம் வந்து ப்ராப்பராக இல்லைனாலும் ஆல்ரெடி மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் மருதம்பட்டை வந்து எடுத்துக்கலாம். மருதம்பட்டை வந்து ஒரு 100 gram எடுத்துக்கிறீங்கன்னா சீரகம் வந்து ஒரு 50 gram அதில் பாதி அளவு வந்து எடுத்துக்கோங்க. ரெண்டையும் வந்து பொடி பண்ணிவிட்டு டே மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேலையுமே வந்து 3 gram வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. இது வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். நமக்கு ரத்த ஓட்டம் வந்து சரியாக போச்சு அப்படின்னாலே அந்த மருத்துப்புற தன்மை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது கூட வந்து வெறும் தரையில் வந்து ரொம்ப நேரம் வந்து இப்போ கால் வச்சுட்டுருக்கிறது இல்லை வந்து ஏசியில் வந்து தூங்குறது மாதிரி குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ரத்த ஓட்டம் போகிறது வந்து நமக்கு அந்த மருத்துப்புற தன்மையை வந்து அதிகப்படுத்தும். அதனால் வீட்டுக்குள்ளே தனியாக வந்து செப்பல் யூஸ் பண்ணுங்கள். அப்போ அந்த குளிர்ச்சித்தன்மை அதிகம் உள்ள விஷயங்கள் வந்து நீங்கள் செய்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே இது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்பும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நமக்கு ரத்த ஓட்டம் வந்து ப்ராப்பராக போச்சு அப்படின்னாவே இது நார்மலுக்கு வந்துடுமா, இதுக்கு நீங்கள் பெருசாக வந்து மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நான் சொன்ன டிப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. நிற்க முடியல மேடம். ஓகே, உங்கள் வயசு என்னம்மா? 40 வயசு மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? சென்னை மேடம். ஓகே ஃபைன்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், இந்த இது ரொம்ப கரண்ட் வச்சு மேடம் ரெண்டு நாள் நின்று. சரிங்கம்மா. அது இந்த ஜிஹெச் டாக்டர் ஒருத்தர் பார்த்தார் மேடம். சரிங்கப்பா. அது அப்படியே புடிச்சிருக்குது மேடம், நிக்க முடியல கொஞ்ச நேரம். ஓகேம்மா, ஸ்கேன் ஏதாவது எடுத்து பாத்திருக்கீங்களா? இது மேடம், இது சிடி ஸ்கேன் மேடம். என்ன சொன்னாங்க அதுல? வீக்கம் இருக்கு. சரிங்கம்மா. ஓகேம்மா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு முதுகு தண்டுவிட பகுதிகளில் வந்து நமக்கு அழுத்தம் ஏற்பட்டிருந்துச்சு. இப்போ ரெண்டு எலும்புக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்க் மாதிரி நமக்கு வந்து வீக்கமா இருக்கு மேடம், ஒரு பக்கம் நிக்க முடியல, ஒரு கால் அப்படியே ஃபுல்லா வலிக்குமா. சரிங்கம்மா. ஓகேம்மா, இப்போ அந்த முதுகு தண்டுவட பகுதிகளில் நமக்கு அழுத்தம் ஏற்பட்டிருந்துச்சு, ரத்த ஓட்டம் சரியா போகல, இல்லை அந்த பகுதி வந்து வீக்கமாக இருக்குது அப்படின்னா ரெண்டு எலும்புக்கு இடையாக இருக்கக்கூடிய அந்த டிஸ்க் வந்து நமக்கு பல்ஜாய் வெளியில் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து வீக்கம் இருக்கும். அது வந்து பிதுக்கம் ஏற்பட்டிருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரத்த நாளங்கள் வந்து அழுத்தப்பட்டுரும், அப்போ ரத்த ஓட்டம் வந்து சரியாக போகாது. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து வீக்கம் இருக்கும், ஒரு கால் வந்து எந்திரிச்சு நிற்கவே வந்து முடியாது, எந்திரிச்சு நின்னோம் அப்படின்னாவே நமக்கு ஒரு மாதிரி ஷிவரிங் மாதிரி இருக்கும், வலிகள் வந்து வந்து இடுப்பு பகுதியிலேருந்து கால் வரலையே வந்து பரவுற மாதிரி வந்து தொந்தரவுகள் இருக்கும். இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து தண்டகவாதம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த முதுகு தண்டுவட பகுதியில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்க் பல்ஜ் இதெல்லாமே வந்து தண்டகவாதம் அப்படின்னு வந்து சொல்லுவோம், லம்பார் ஸ்பான்லோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வீட்லேயே வந்து ஒச்சட முறைகள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வீட்டில் கிடைக்கக்கூடிய இப்போ நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கலாம், அது கூட விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் இது மூணு வந்து எடுத்துகிட்டு ஹீட் பண்ணிவிட்டு அந்த இடுப்பு பகுதிகளில் அதே மாதிரி உங்களுடைய கணுக்கால் பகுதியிலேருந்து மேல் பக்கமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணி ஹாட் வாட்டரில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு ஒரு டவல் வச்சு நல்லா வந்து ஒத்தடம் கொடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து அந்த வலிகள் வீக்கங்கள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வீக்கமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பற்று வந்து போடலாம். நீங்கள் வந்து சுக்கு வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு அந்த முதுகு தண்டுவட பகுதிகளை வந்து நல்லெண்ணெயில் வந்து மிக்ஸ் பண்ணி இல்லை வந்து நம்ம அரிசி வடித்த கஞ்சியில் வந்து நம்ம அந்த சுக்கு பொடி வந்து மிக்ஸ் பண்ணி அந்த முதுகு பகுதிகளை வந்து பத்து நைட்டு வந்து நீங்கள் போட்டுட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து ஹாட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். இது பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த வீக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த லம்பார் ஸ்பான்லோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு முதுகு தண்டுவிட பகுதியில் ஏற்படக்கூடிய டிஸ்க் பல்ஜாக இருக்கட்டும் இல்லை ரத்த ஓட்டம் வந்து ரத்த நாளங்கள் வந்து அழுத்தப்பட்டு நமக்கு அழுந்தி நமக்கு நசுங்கி இருந்துச்சு, பிளட் சர்க்குலேஷன் சரியாக போகலை அப்படின்னா அதுக்கு உள்ளுக்கும் வந்து மருத்துவம் எடுக்கணும். எக்ஸ்டர்னலாக வந்து வரும சிகிச்சைகளும் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து க்யூர் பண்ணிக்கலாம். நீங்கள் பயப்படுங்கிறது இல்லை. டி நகரில் ஹபீபுல்லா ரோட்டில் நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை இருக்குது. இந்த மாதிரி நமக்கு தண்டுவட பகுதிகளில் ஏற்படக்கூடிய கழுத்து பகுதிகளிலிருந்து இடுப்பு பகுதி வரலையும் ஏற்படக்கூடிய நமக்கு அந்த வீக்கம் அதே மாதிரி அந்த பிதுக்கம் ஏற்பட்டிருக்கிறது, ரத்த நாளங்கள் வந்து அழுத்தம் ஏற்பட்டிருக்குது எல்லாத்துக்குமே வந்து வரும சிகிச்சைகள் வந்து பண்ணுறோம். ஒரு 7 முறையிலேருந்து ஒரு 10 முறை வந்து வரும சிகிச்சைகளையும் பண்ணி உள்ளுக்கும் வந்து மருத்துவங்கள் எடுத்துக்கும் போது ஈஸியாக வந்து ரத்த ஓட்டம் ஃப்ரீயாக போகும், அந்த டிஸ்க் பல்ஜும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம மருத்துவமுறைகள் வந்து நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் வந்து கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு நீங்கள் இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து சஃபர் ஆகிட்டே இருப்பாங்க, அடுத்து வந்து நம்ம அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்கிற அளவுக்கு வந்து போயிடுவாங்க. அதனால் இப்போ ஆரம்ப நிலையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும்போது ஈஸியாக வந்து க்யூர் பண்ணிக்கலாம். நீங்கள் பயப்பட வேண்டாம். டி நகரில் ஹபீபுல்லா ரோட்டில் நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை இருக்குன்னு நேரில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த பிதுக்கம் ஏற்பட்டிருக்கு, ரத்த நாளங்கள் வந்து அழுத்தம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்து நம்ம வரும சிகிச்சைகள் பண்ணும்பொழுது உள்ளுக்கும் வந்து நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும்போது ஈஸியாக வந்து க்யூர் பண்ணிக்கலாமா நீங்கள் ஓரி பண்ண வேண்டாம்.
தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோடு உங்களை சந்திக்கிறேன். அட்லின் கட்டி கட்லையும் பை ஃப்ரம் யூ ஆல்.